தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட தாயார் 93 வயசான தவசியம்மாள் உடல்நல குறைவு காரணமா சேலம் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தாங்க. இந்த நிலையில சிகிச்சை பலனளிக்காம நேற்று நள்ளிரவு அவங்க காலமானாங்க. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமான அரசியல் பணிகளில் ஈடுபட்டிருந்த போது கூட அப்பப்ப சொந்த கிராமத்துக்கு போய் தன்னோட தாயார அக்கறையோட பாத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த நிலையில இவரோட தாயாரோட மறைவு இப்ப அவருக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட தாயார் தவசியம்மாளோட மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் இரங்கல தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டிருக்க இரங்கல் செய்தியில பெற்றெடுத்து பேணி வளர்த்து சான்றாய் உயர செஞ்ச அன்பு தாயாரோட பிரிவினால துயரற்று இருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தையே இல்ல. தாய் அன்புக்கு நிகர் என்ன இருக்க முடியும்? பாசமிகு தாயார் தவசியமால பிரிஞ்சு வாடும் எடப்பாடி பழனிசாமிக்கும் உற்றார் உறவினருக்கும் குடும்ப நண்பர்களுக்கும் என்னோட சார்பிலையும் அதிமுக சார்பிலையும் அனுதாபங்களையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம். மறைந்த தாயார் தவசியமாலோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு வேண்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட தாயார் தவசியம்மாளோட மறைவு செய்தியை கேட்டு நான் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளான. அவங்களோட மறைவுக்கு திமுகவின் சார்பில் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அன்புமிகு அன்னையை இழந்தவாடும் முதலமைச்சருக்கும் குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆறுதல்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை தொலைபேசி வழியா தொடர்பு கொண்டு தாயாரோட மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார், திராவிட கழக தலைவர் கி வீரமணி, தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், நடிகர் ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட தாயாருக்கு இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க NewsGlitz சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. NewsGlitz ஓட இணைஞ்சிருக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.